அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கெலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் தனுவாஸ் வெட்டினரி அட்மிஷன் 2022-23 வருஷத்துக்கான தேர்டு ரவுண்டு ஸ்டேட்டஸ் என்ன, வேகன்சி எப்போ தெரியும், கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இருக்குமா இருக்காதா இப்படிங்கிறதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அது ஒத்துன ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வரீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. ஆனால் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்து இப்போ வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷனோட வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஹோம் பேஜ் ஐ மீன் வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. அப்டேட் மீன்ஸ் இந்த செகண்ட் ரவுண்டுக்கு 30ஆம் தேதி செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனவங்க, சீட்டு அலாட் ஆனவங்க 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி முடிஞ்சாச்சு 30/11. ஸோ இதாவது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம், எதிர்பார்த்துச்சு. எக்ஸ்டென்ஷன் கிடையாது, பண்ணலை. ஸோ இது வரைக்கும் அப்டேட் ஆகலை. அப்போ இந்த கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இதோட முடிச்சுக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, இந்த வேகன்சி ஸ்டேட்டஸ் தெரியணும். சப்போஸ் இந்த செலிடிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராசஸ், இன்டர்னல் அலாட்மெண்ட், ஏதாவது வேகன்சி இருந்தால் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை இதில் செலிடிங் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலேஜ் டு இன்னொரு காலேஜ், இல்லை கோர்ஸ் டு கோர்ஸு, அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் நடக்கும். அதுக்கு அடுத்து தான் வேகன்சி ஸ்டேட்டஸு வெளியில் தெரியப்படுத்துவாங்க. ஸோ வெப்சைட்டில் வரும். அந்த வெப்சைட்டில் வந்த பிறகு தான் தேர்டு கவுன்சிலிங், அதை எப்படி வேகன்சி இருக்குது, எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த கோர்ஸுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த தேர்டு ஷெடியூலுக்கு முன்னால் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தேர்ட் ரவுண்டு இருக்குமா அப்படிங்கிற பதிலுக்கு, கேள்விக்கு பதில்னா நிச்சயம் இருக்கும். ஒரே விஷயம், சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சரி தெரியாது, அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா வேகன்சியை பொறுத்து அது மாறும் இருக்குது, வேகன்சியை பொறுத்து தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த விசிஏ கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கனால அதுவும் இப்போ வந்து சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ரெண்டு நாள் தெரிஞ்சிடும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சீட் அலாட்மெண்ட்டை நம்ம தனுவாஸில் கிட்டத்தட்ட 60 சீட் இருக்குது 4 காலேஜில். அவங்களுக்கு ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த வேகன்சி இங்கே வருமா வரும், அது செப்பரேட்டு. அதுன்னு கேட்டிருந்தாங்க சில பேர் கமெண்ட் செக்ஷனில், சார் விசிஏ சப்போஸ் வேகன்சி வந்தால் அந்த சீட் வந்து தனுவாஸில் வருமானு சொல்லி, ஸ்டேட் கோட்டாவுக்கு நோ சான்ஸ், அப்படி வராது. அவங்க இதுவரைக்கும் அப்படி சொல்லலை. அதுலேயே மாப்பப் ரவுண்ட்லாம் இருக்குது. ஆசாப்னா இந்த 80% சீட்டுக்கு வேகன்சி என்ன இருக்கோ அதுக்கு இதை பொறுத்து தான் தேர்ட் ரவுண்டு. ஸோ அப்போ தேர்ட் ரவுண்டு எப்போ இருக்கும் அப்படின்னா நிச்சயம் அடுத்த வாரத்தில் ஷெடியூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருக்கும் வேகன்சி இருக்கும் பொழுது. அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.